ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கூட நான் மீட் பண்ணேன். அந்த அண்ணா அப்படியே சோஃபியாவில் ரொம்ப நாளாக இருக்கனால எனக்கு சுற்றி காமனு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஒரு ரெஃப்யூஜி ஏரியாவுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு உமன்ஸ் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த அண்ணா ஒரு 1874 ஒர்க் பண்ணுற ஒரு லிஃப்ட் காமிச்சாங்க. இது மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படியே அந்த அண்ணா கூட நடந்துட்டே அவங்க அப்படியே சிட்டி பார்க்கலாம். அவங்களாம் அப்படியே எந்த கடை மாற்றி அங்கே தான் நமக்கு வந்து இந்த பொன்னி அரிசி கிடைக்காது, நம்ம இந்தியா பாஸ்மதி அரிசி கிடைக்கும். நான் இது அந்த சைப்ரஸ்லையுமே பார்த்தேன், அங்கேயே தான் அந்த பாகிஸ்தான் கடைங்க தான். ஏன்னா இந்தியன் கடை என்ன பேர் வச்சு அப்படியே இருப்பாங்க. நான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படியே தான் அந்த எல்லாமே அரபிக்கில் தான் எழுதியிருக்காங்க. சிரியா, லெபனான். ஸோ இங்கே மோஸ்ட்லி அந்த இமிகிரண்ட்ஸ் தான் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆஹா, நான் அவங்ககிட்ட முடியாட்டினா சீப்பாக தான் இருக்கும். ஆமாம், முடியாட்டுறது வந்து இங்கே மிச்ச இடத்துல வந்து மிச்ச இடத்துல விட இங்கே தான் வந்து ரொம்ப சீப்பு. ஆஹா, அதுவும் வந்து இப்போது நம்மளெல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க ஃபாரினர்ஸ்னு. இப்போ நம்மக்கிட்ட வந்து எப்படி சொல்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. நார்மலாக எவ்வளோண்ணா வரும்? நார்மலாக வந்து 20 லெவு அப்படி ஆகும். 20 லெவு இல்லைனா அதோட கம்மியாக 15 லெவு. 20-15னா எங்கள் ஒரு 5-6 யூரோ வருமா? ஆமாம், ஒரு 5-6 யூரோ. ஆஹா, ஆ எல்லாமே தான். இது இது சிரியாவா? இது சிரியன் கடை. ஹலோ, இதெல்லாமே அப்படியே நம்ம ஊர் அந்த லோக்கல் கடை தான். அம்லா ஆயில் இருக்குங்க. பார்த்தாலே தெரியுது எல்லாமே அரபிக் கடை. நான் இங்க இருக்கிறதுனால இப்ப இந்தியன் திங்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது தக்குனுன்னா இந்த கடை வந்து இன்டர்நெட்ல கொஞ்சம் ஃபேமஸா தெரியும். இது ஈராக் கடை போல மெல்லே ஈராக் ஃப்ளாக் ஒட்டியிருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் இந்தியன் திங்ஸ், அப்புறம் பாக்தாத். இந்த கடையும் வந்து பாக்தாத், இதுவும் ஈராக் கடை தான். இந்த கடையை நெட்டில் போட்டால் இந்த கடை தான் ஃபஸ்ட். ஆஹா, இந்த கடையில் வந்து கொஞ்சம் இந்தியன் திங்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும் இந்த கடையோட. சரி, தெரிஞ்சதுன்னா அந்த ஐப்ரோ இது பண்ணலான்னு பார்ப்பேன். நான் டர்க்கியில் பண்ணேன், நல்லா பண்ணி விட்டாங்க. ஆனால் செம்மையாக ஒழிச்சது பண்ணுவாங்க. அங்கே பார்த்தேன், கடையில் வச்சுருந்தாங்க. ஓ, இந்த ஏரியா இப்போ நம்ம போய்ட்டுருக்கிறது எல்லாமே இமிகிரேன் சரியா? ஆஹோ, அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு மீன் கடை இருக்குது. என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கும் மீன், டேங்கில் உயிரோடு போட்டு வச்சுருப்பாங்க. கேட்டோடனே எடுத்து வெட்டிட்டு இது வந்து உமன்ஸ் மார்க்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா இது நான் ஹிஸ்ட்ரி படித்தேன். அந்த ஓட்டமான பேரப்ப இது உமன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்களாம்மா அந்த இதில். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் ஃப்ரைடே மட்டும் இங்கே உமன்ஸ் வரலாம், அதுவும் கம்பெனிக்கு ஏதோ இது ஆளுங்களோட வரணும். அதனால் நான் ஓட்டமான என் பேருக்கு அடுத்தது போனதுக்கப்புறம் இதை வந்து உமன்ஸ் மார்க்கெட்னு மாற்றிட்டாங்க. அந்த சைடு போகலாம். இப்போ நம்ம உமன்ஸ் மார்க்கெட் சைடு போயிட்டுருக்கோம். சும்மா லோக்கல் பஜார் மாதிரி. ஒன்றுனா இப்போ சென்னையில் இருக்கிற அந்த கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி வந்து ஒரு பெரிய ஸ்டூல் மேலே காய்கறி போட்டு அது மேலே உக்காஞ்சி விற்பாங்க. ஆஹோ, அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் எப்படி சில பேருக்கு வந்து வெளியே நல்லா வச்சுருப்பாங்க, கேட்கும் போது உள்ளேருந்து கெட்டது எடுத்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கம்மியாக நம்ம பேசணும்னா அதே ட்ரிக்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஹோ, நம்ம சில சமயம் நல்லதாக பார்த்து எடுப்போம். அவங்க பேக் பண்ணும்போது உள்ளே பண்ணும்போது கொஞ்சம் அழிவு பொருந்தெல்லாம் மிக்ஸ் ஆச்சு விட்டுருவாங்க. ஆஹோ, ஸோ ட்ரிக்ஸ் வந்து ரெண்டு இடத்துலையும் நடக்கும். அப்புறம் இந்த ஏரியாவில் தான் வந்து பூ ரொம்ப சீப்பாக இருக்கும் அந்த இந்த கடைங்கெல்லாம். இந்த வீதி ஃபுல்லாக பூ கடையாக இருக்குது. மிச்ச இடத்துல வந்து பூ கடைங்க இருக்கும், ஆனால் வந்து இங்கே இருக்கிற மாதிரி சீப்பாக இருக்கும். ஆஹோ, நீங்கள் சோஃபியாவில் எத்தனை நல்லா இருக்கீங்க? 4 மாதம் ஆகுதா? நான் வந்து 8 மாதம் ஆகுது. நான் வந்து சோஃபியாவில். ஆஹோ, என் ஒய்ஃப் வந்து இங்கே 6 இயர்ஸாக இருக்கும். ஆஹோ, அவங்க லோக்கல் லாங்குவேஜ் பேசுவாங்களோ?
ஆமாம் லோக்கல் லாங்குவேஜ் கரெக்டாக நல்லா வாசிப்பா புரியும், ரொம்ப அவ்வளோ இங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்க அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேச மாட்டான், பட் ஆனால் வாசிப்பா இது பண்ணால் பேசுவோம். ஒரு கடைக்கெலாம் கடையிலலாம் போனால் ஒரு கான்வர்சேஷன் எதனால் பேசணும் எதுவும் கேட்கணும்னா இவங்க, ஏன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் இது ஸ்லோவாக் மாதிரியே தான் இருக்கும் கொல்கோ அந்த இது. நீட்டாக தானே வச்சுருக்காங்க ஓரளவுக்கு. அந்த மார்க்கெட்லாம் கொஞ்சம் சீப்பாகவும் இருக்குது, தக்காளியெலாம் மூணு லேவு தான் வச்சுருக்காங்க. நான் அந்த இது லிடலில் பார்த்தேன் அஞ்சு ஆறு லேவோ என்னமோ வந்தது, இங்கே மூணு லேவு தான் வருது. ஆ இது எல்லாமே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மாதிரி தான் அவர் தான் நம்ம காமிச்சிட்ருக்காங்க. இந்த நான் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நேஷனல் ஹாலிடே என்னால் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம் இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது யூஸ்வலி, ஆனால் ஜென்ரலி வந்து இங்கே ஃப்ரைடே வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். இன்றைக்கி லீவுனால யாரும் இல்லை. இங்கே ஒரு ஹாலிடே ஃபெஸ்டிவல்னால் இங்கே இருக்கிற ட்ரெடிஷன் வந்து இன்னும் என் கூட வேலை செய்கிறவங்களாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரெடிஷன்னாலே வந்து சாப்பிட்டுட்டு வைன் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் இவங்களோட ட்ரெடிஷன். ஆஹோ அதான் நம்ம ஸ்லோவாக்கியில் இருக்கும் போது அதான் பண்ணுவாங்க, டாமிட்ரிலாம் எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்களே. ஹாலிடேனா என்ன பண்ணுவீங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம ஊர் மாதிரி இந்த சாமி கும்பிட்றது பூஜை பண்ணுறது, இல்லைனா வந்து போயிட்டு ஏதாவது நல்ல காரியம் பண்ணுறது, இல்லை குடும்பத்தோட எல்லாம் ஒன்று சேருது அப்படிலாம் கிடையாது. ஆஹோ அப்படியே வீட்டிலே குடிச்சிட்டு குடிச்சிட்டு அப்படியே பத்து ரெஸ்ட் எடுக்கணும். இது இது பண்ண ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க, இது சின்ன வெங்காயம் அஞ்சு அஞ்சரை லேவ் வருது பாங்க. ஆமாம் மூணு இதோ சின்ன வெங்காயம் அதிகமாக கிடைக்காது இல்லை. ஆமாம் யூரோப்பில் அதிகமாக சின்ன வெங்காயம் கிடைக்காது, ஆனால் இங்கே கிடைக்கும். இதோ அந்த பச்சை மிளகா கூட இருக்குது, அந்த மிளகா பச்சி போடலாம், பூண்டு இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, பொறி இருக்குது, பொறி இல்லாது வேறு ஏதோ ஒன்று, எக்லஸ் சாக்லேட் இருப்பாங்க. இப்போ நம்ம அப்படியே சும்மா ஒரு மார்க்கெட் சைடு, எனக்கு இதெல்லாம் தெரியும் அதனால அதனால் அப்படியே சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. அப்படியே போகலாம். பாதாம் வால்நட்ஸ் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, மிச்சத்தில் வந்து யூரோப்லேயும் சரி பல்கேரியாவும் சரி மிச்சத்தில் வந்து இதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே சீப்பாக தானே இருக்குது எல்லாமே. நம்ம ஸ்லோவாக்கியில் நான் அந்த மார்க்கெட் போன பக்கம்லாம் பார்த்துருக்கேன், எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்கும். இதே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டு இப்போ ஸ்லோவாக்கியாவில் கம்பேர் பண்ணோன்னா இங்கே விட அங்கே விட இங்கே சீப்பாக இருக்கும். ஆனால் சேம் வெங்காயம் சேம் தக்காளி எல்லாமே சேம். ஓ பன்னிக்கறி மாட்டுக்கறி ஆட்டு தோல் சிக்கனை விட அழகாக பன்னிக்கறியும் மாட்டுக்கறியும் தான். ஆமாம் அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும்ல சிக்கனை விட. பன்னிக்கறி தான் வந்து மேஜராக பன்னிக்கறி தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆஹோ அதனால தான் பன்னிக்கறி சீப்பாக இருக்குது, மாட்டுக்கறியும் சிக்கனும் விலை அதிகம், பன்னிக்கறி சீப் இங்கே. அப்புறம் இது இது மினரல் வாட்டர் ஃப்ரீ சப்ளை. அதே மாதிரி இதை விட பெருசாக அந்த மசூதி பார்த்தோம்ல, நாங்கள் நேற்று தான் குடித்தேன் அது. மசூதி பேக் சைடு அது 24 hours சப்ளை மினரல் வாட்டரு கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக. எப்போனா அது அந்த நேச்சுரல் ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்லி இது பண்ணிட்டுருந்தாங்க, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நிறைய இங்கே இருக்கிற யூனிஃபார்ம்ஸு அதுக்கப்புறமா இப்போ இந்த டாக்ஸி ஓட்டுறவங்க டெய்லியாக டெய்லி காஸ்ட்டாக வேலை செய்வாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய கேனில் வந்து அது பிடிச்சா அப்படியே விற்றுருவாங்க, அவங்க விற்பாங்க. இல்லைனா வந்து அது அவங்க அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா தண்ணியாக வந்து நம்ம இங்கே வாங்குகிறோம் அப்படின்னா காசு அதிகம். அந்த அந்த டூர் கைடு அதான் சொன்னாங்க, பிடிச்ச பாதி பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. வேனில் தான் வந்து பிடிச்சின்னு போவாங்க. இதோட அந்த உமன்ஸ் மார்க்கெட் வந்து இதோட முடிஞ்சுதோ இதோட முடியுது.
என்ன ஒன்றுனா இந்த மாதிரி இந்த உமன்ஸ் மார்க்கெட்டு அந்த விட்டுட்டா ஸ்ட்ரீட்டு அங்கே இருந்தெல்லாம் ஏன் அந்த ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா அந்த மவுண்டன் தெரியுதுல, மவுண்ட் விட்டோஷா. அதனால தான் வந்து நேற்று தான் அங்கே போயிட்டு வந்தேன். இப்போ நம்ம இருக்கிறது அந்த லயன்ஸ் பிரிட்ஜு லைன் தான், அந்த பல்கேரியாவோட நேஷனல் அனிமேல். அதனால் இதை அவங்க அப்படியே அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. கீழே கூட ஒரு ஆறு போதுமா கேமல். இது வந்து ரோமன் பீரியட்ல வந்து உருவாக்கின இந்த வாட்டர் வேஸ் வந்து ரோமன் பீரியட்ல இருந்து உருவாக்குனது, அதனால தான் இது வந்து ஃபேமஸ். ஸோ இவங்க வந்து அந்த இதில் இருக்கிற கல்லுங்க அதெல்லாம் வந்து அந்த ரோமன் டைப்பில் ரோமன் காலத்துலேருந்து இருக்கிற கல்லுங்க, இந்த கெனாலை ஒட்டி இருக்கிற கல்லுங்க அதெல்லாம் சிலர் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் மெஜாரிட்டி வந்து எல்லாமே ரோமன் பீரியட் தான், ரொம்ப பழசு. அதனால தான் இந்த பிரிட்ஜு ஃபேமஸ். அப்புறம் இந்த லயன் வச்சது வந்து இவங்க நேஷனல் அனிமல் லயன் தானே, அதனால வச்சதுனால இவங்க அது லயன்ஸ் பிரிட்ஜ். அது நாலு பக்கமும் சிங்கமாக தான் வச்சுருக்காங்க. அந்த இதுக்கும் அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இவனுங்களாம் அப்படியே இந்த பல்கேரியா மெயின் மெயின் மெயினாக இருக்கிற டூரிஸ்ட் அட்ராக்ஷன் முக்கால்வாசி இடத்துலேருந்து பார்த்தாலே அந்த மவுண்டன் தெரியும். அந்த மவுண்டன் எங்கேருந்து பார்த்தாலும், நேற்று தான் நம்ம அந்த மவுண்டன் போயிட்டு வந்தோம். எண்டிகே பார்த்தாலும் மவுண்டன் தெரியும், யூனிவர்சிட்டிக்கு போனாலும் மவுண்டன் தெரியும், ஏதாவது பார்க்குக்கு போனாலும் மவுண்டன் தெரியும். ஆஹோ, எங்கே போனாலும் அந்த வியூ இருக்கும். அப்படியே இங்கே சின்ன ஒரு பார்க் மாதிரியும் இருக்குது. இந்த லிஃப்டே வந்து எப்படியும் வந்து ஒரு 1874 கட்டின லிஃப்ட்டு, இப்போ வரைக்கும் இந்த லிஃப்ட்டு அப்படியே ஆப்ரேஷன். ஆஹா, 100 வருஷத்துக்கு மேலே. ஆமாம், நடுவில் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நடுவில் இப்போ வரைக்கும் இருக்கிறேன், எவ்ரி மந்த் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆஹா, என்ன ஹைலைட்னா அது உள்ளே இருக்கிற பட்டனு அந்த உட்டு எல்லாமே வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லாமே பழசு தான். பார்க்கலாம் கீழே வருது. இந்த இந்த வீட்டில் தான் இருக்கீங்க? ஆமாம், நான் ரூம் வந்துக்குள்ள அந்த இந்த 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 பேனலு எல்லாமே வந்து அந்த காலத்து அந்த 1874 அப்படியே மெயின்டைன் பண்ணினே இருக்கிறாங்க. இந்த சிஸ்டம் இந்த இந்த மாதிரி சிஸ்டம் சில ஆல்ட்ரேஷன்ஸ் தான் ஆகும், மற்றபடி எல்லாமே அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. பல்புலாம் 100 வருஷம் பழசு. அதான் இது ஸ்லோக்கில் இருக்குமே எப்படியே இழுத்து விட்டு. ஆமாம், ஸோ இந்த இங்கே டெலிவரி பண்ண வர சில ஆளுங்கலாம் வந்து கேட்பாங்க, இந்த லிஃப்ட்டு வந்து சேலுக்கு கொடுப்பாங்களா இங்கே கேட்டால். இங்கே இந்த சொவீனியர் மாதிரி வாங்கிக்கலாம்னா. ஆமாம், சில சமயம் டெலிவரி கலெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு இது மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க லிஃப்ட்டுக்கு, ஸோ இந்த லிஃப்ட் சேலுக்கு வருமா இல்லை உங்களுக்கு அதை பற்றி எதுனா தெரியுமா அப்படின்னு. ஒரு 4-5 டெலிவரி பண்ணுறாங்க, ஒரு 4-5 பேர் வந்து அந்த லிஃப்ட்டு சேலுக்கு இருக்கா சேல் இருக்கான்னு கேட்டுக்கிறோம். அது வந்து இந்த பில்டிங்கில் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த உமன்ஸ் மார்க்கெட்டில் இந்த பில்டிங் வந்து கொஞ்சம் பழமையாக இருக்கும். காணர் இந்த ரோடு காணர் வந்து அப்போ அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படியே